வணக்கம் வந்தனம். வெல்கம் டு சுகாஸ் எனக்கு தெரிந்த சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை கிரேவி. கருவேப்பிலை எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கருவேப்பிலை கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள், இதுக்கு மேஜராக நம்ம கதாநாயகியான கருவேப்பிலையை நிறைய ஒரு அஞ்சு கொத்து உரிய வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளிக்கிறவங்களும் பண்ணலாம். வேண்டான்றவங்க தாளிக்கிற உளுந்து சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 12 இது உரிச்சு வச்சுக்கலாம். அண்ட் தென் நறுக்கிய தக்காளி 1 கப்பு. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, அளவு இதிலே இருக்குது. இஞ்சி பூண்டு அண்ட் தென் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அறுத்து விழுதாக அரைப்பதற்கு தேவையாக 10 பல் தேங்காய் அல்லது துருவிய தேங்காய், மல்லி காய்ந்த மல்லி சிறிதளவு, மிளகு சிறிதளவு, ஜீரகம் சிறிதளவு, 2 காஞ்ச மிளகாய். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1 துளி உப்பு 2 கல் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம உரித்து வச்ச பூண்டையும் இஞ்சியையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். ஸோ நம்ம கிரேவி செய்கிற பட்சத்தில் நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு பண்ணும் பொழுது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ என்ன போடணுமோ போட்டுக்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக நான் சுகர் கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ நல்லா வதங்கி வந்த சமயத்தில் நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கணும். கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சட்னி பதத்தில் அரைச்சி வச்சுக்கோம். அடுத்ததாக வறுக்க வேண்டிய பொருட்களை வறுத்து எப்படி விழுதாக அரைச்சி வைக்கணுங்கிறத காட்ட போகிறேன். ஸோ மிளகு ஏற்கனவே காட்டினபடி மிளகு நல்லா வெடித்து வந்ததும் அது மேலே காஞ்ச மல்லி, ஜீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் துருவன தேங்காய் அல்லது அந்த 10 பல் தேங்காயை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள் அரைச்சது எப்படி விழுதாக எடுத்து வச்சுருக்கோன்னு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் நான் ஏற்கனவே கூறியபடி அந்த வடகம் எடுத்து தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து தாளிக்கணும். வடகம் நல்லா பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜில் மேற்கொண்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் போட்டு அரைச்சிடணும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்ரியும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ஒரு கிளறு கிளறிக்கோங்க. ஏற்கனவே சொன்னபடி அந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிளறு கிளறிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, நல்லா கிண்டுங்க. அடுத்தது மிளகு சீரகம்லாம் போட்டு வறுத்து விழுதாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதோட சேர்த்து மறுபடியும் கிளறுங்க.
மட்டும் இப்போ ஃபைனலாக ஒரு தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சுடுவோம். 10 minutes அப்படியே சுண்ட விட்டால் மகமான கருவேப்பிலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.